மாப்பிளே வணக்கம்டா மாப்பிள்ள தேனியிலிருந்து இந்த பதிவு யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா என் தங்கச்சி எங்கள் அக்கா பெண்கள் எல்லாத்துக்குமே இந்த பதிவு ஆமாந்தா எதுக்கு இப்போ அண்ணன் இந்த என்ன என்ன சொல்ல போகிறாரு அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க வாட்ஸ்அப்பில் அந்த ஃபோட்டோ வைப்போம்ல நம்ம ஃபோட்டோவை வாட்ஸ்அப்பில் வைப்போம் ஸ்டேட்டஸில் வந்து வைப்போம் இது மாதிரிலாம் வச்சுக்கிட்டு இருப்போம்ல தயவு செய்து யாரும் அந்த மாதிரி வைக்காதங்கயா ஏன் சொல்கிறேன்னா பெண்கள் ஃபோட்டோவை வந்து எடுத்து வாட்ஸ்அப்பில் இருக்க உங்கள் ஃபோட்டோவை வச்சிங்கன்னா எடுத்து லோலாய் பிள்ளைங்க என்னென்னமோ ஆபாசமாக எடுத்து போட்டு விட்டுறாங்க. ஏன்னா சில பிள்ளைகளுக்கு வந்து ரொம்ப இப்போ கூட காலேஜுக்கார பிள்ளைய கூட எனக்கு கூட ஃபோன் பண்ணி என்ன இந்த மாதிரிலாம் நடக்குது எதையாச்சும் பேசணும்னே அப்படின்ட்டுக்க. அதனால் வந்து வாட்ஸ்அப்பில் வந்து படித்த பிள்ளைகளாலும் சரி படிக்காத பிள்ளைகளாக இருந்தாலும் சரி வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் வைக்காதீங்க. அதே மாதிரி வாட்ஸ்அப் மூலியமாக எதையும் அனுப்புறதுக்கு முயற்சி பண்ணாதீங்க. ஏன்னா நிறையா ஏதோ இது வந்து வெளியூரில் வெளிநாட்டில் நடந்துக்கிட்டு இருந்ததை இப்போ நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே ஆரம்பிச்சு விட்டாங்க. அதுக்காக சின்ன குழந்தைகள் யாராக இருந்தாலும் வாட்ஸ்அப்பில் வந்து நம்ம ஃபோட்டோ வைக்கிறது ஸ்டேட்டஸு நம்ம ஸ்டேட்டஸை வைக்கிறது இதெல்லாம் வைக்காதீங்க. ஆமாம் ஏன் சொல்லட்டுமா இப்போ ஏனையவே தூக்கி எதையாச்சும் போட்டு விட்டுறாங்க. எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நம்ம ஆம்பளை போய்கிட்டே இருப்பாங்க, நம்மளை ஆம்பளை போய் ஆம்பளை போயானு. ஆனால் பெண்கள் சின்ன பிள்ளைங்க இருக்குது, பெரியவங்க இருக்காங்க, அவங்க ஃபோட்டோவை எடுத்து ஏதாச்சும் ஒன்று படத்தை போட்டு ஆபாசமாக யூடியூப்லேயும் இதுலேயும் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதை நீங்கள் கொஞ்சம் பார்த்து அண்ணன் கூட பிறந்தவன் இது நான், உங்கள் வீட்டில் எனக்கு அக்கா தங்கச்சி யாருமே கூட பிறக்கலையா, உங்களத்த நான் அக்கா தங்கச்சியாக எனக்கு அடுத்த ஜென்மம் இருந்தால் எல்லார் வீட்லேயும் ஒரு அருண்குமார் பிறக்கணும்னு ஆசைப்பட்றேன். ஏன்னா என் தங்கச்சிக்கிட்ட நான் சொல்கிறேன், இது ஒரு உதவியாக நான் கேட்குறேன், யாரும் வைக்காதீங்கம்மா தயவுசெய்து அண்ணன் சொல்கிறேன் கூட பிறந்தவன், அதனால் யாரும் வைக்க வேணாம், வாட்ஸ்அப்பில் வந்து ஸ்டேட்டஸ் வைக்காதீங்க, முக்கியமான விஷயமா இருந்தால் ஃபோனில் பேசிக்கிங்க, ஃபோனில் பேசி எதையாச்சும் பேசுங்க. உங்களுக்கு தெரியாமல் பர்சனலில் ஒரு வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சி விட்டிங்கன்னா அது வேறு மாதிரி எடுக்கிற ஒரு குரூப் இருக்காங்க, அதை பார்த்துக்குங்க. நான் படிக்காத ஆள் நான் சொல்லிட்டேன், படித்தவங்க நீங்கள் கொஞ்சம் தெரிஞ்சிக்கணும்னு ஆசைப்பட்றேன். நான் ஏதாச்சும் தவறாக பேசியிருந்தேன்னா என்னை மன்னிக்கவும். இது எல்லா எங்கள் அக்கா தங்கச்சி எங்கள் ஆத்தா எல்லாத்துக்குமே போய் சேரணும்னு ஆசைப்பட்றேன். பசங்களும் அதே மாதிரி கவனமாக இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். இது பெண்களுக்கு மட்டும் இல்லை, நம்மளை மாதிரி சின்ன பசங்க பெரியவங்க எல்லாத்துக்குமே சொல்கிறேன். நம்ம தெரியாமல் ஏதாச்சும் ஒரு இதை வாட்ஸ்அப்பில் போட்டு விட்ருவோம், அதை தூக்கி தெரியாமல் எதையாச்சும் பண்ணி விட்ருவாங்க, மிரட்டுற மாதிரி ஆகி போச்சு, கேவலப்படுத்துகிற மாதிரி ஆக்கி விடுவாங்க. அதை கொஞ்சம் பார்த்து நீங்கள் நடந்துக்கணும்னு ஆசைப்பட்றேன். வணக்கம்டா மாப்பிள்ள தேனியிலிருந்து.